ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் வாழ்க்கையை வாழும்போது நம்மளை அழுத்தமாக வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க கூடும். இந்த மாதிரி தொடர்ந்து வரும் மன அழுத்த சூழ்நிலைகள் காலப்போக்கில் நம்மளை தாழ்த்தவும் செய்யும், தாக்கவும் செய்யும். இன்னைக்கு மன அழுத்தம் பற்றியும் அதற்காக தீர்வும் என்னன்னு பார்க்கலாம். தியானம் வந்து மன அழுத்தத்திற்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும். தியானத்திலேயே பல டெக்னிக்ஸும் உண்டு. இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. மன அழுத்தம் இருக்கும்போது பாதிப்புகள் வந்து அறிவாற்றல் ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், நடத்தை ரீதியாகவும் இருக்கும். அறிவாற்றல் ரீதியான பாதிப்புகள் மறதி, அதிகமாக கவலைப்படுறது, கவனம் செலுத்த இயலாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் மனசோர்வு, சோகம், மன உளைச்சல், அந்த மாதிரி பார்க்கலாம். உடல் ரீதியான பாதிப்புகள் வயிற்று வலி, நெஞ்சு வலி, அடிக்கடி சளி, தலைவலி, அந்த மாதிரி வருது. நடத்தை ரீதியான பாதிப்புகள் வந்து உணவு பழக்கத்தில் மாற்றம், தூக்கத்தில் மாற்றம், வேலையை தள்ளி தள்ளி போடுறது, அந்த மாதிரி பிரதிபலிக்கும். நம்ம மன அழுத்தத்தை அடையாளம் காண கற்றுக்கணும். அந்த மாதிரி மன அழுத்தத்தை சமாளிக்க வழிகளையும் கண்டுபிடிச்சு செயல்படுத்தணும். நம்ம மன அழுத்தத்தை சமாளிக்க சில பாசிட்டிவ் வழிகள் இல்லை உத்திகளை கையாளலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கும் நெகட்டிவிட்டியை நீக்கலாம். நம்ம வாழ்க்கையை பொறுப்பேற்கணும். அதுக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறனை அதிகரிக்க சில வழிகள் உண்டு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று, வார தொடக்கத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டு, காலையில் அன்றைய தினம் என்ன வேலை செய்யணும்னு குறிச்சிக்கோங்க. மூன்று, ஒரே வாரத்தில் நிறைய வேலைகளை முடிக்க நினைக்க வேண்டாம். நாலு, அதே மாதிரி வீட்டு வேலைகளுக்கும் ஒரு ஸ்கெடியூல் போடுங்க. உங்கள் வீடு அடைக்கலமாக இருக்கணுமே தவிர மன அழுத்தத்தை தரக்கூடிய இடமா இருக்கக்கூடாது. நம்ம உடல்நிலையை மேம்படுத்துவது எப்படின்னு பார்க்கலாம். மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கலாம்? ஒன்று, முதல்ல மன அழுத்தத்துக்கு ஆளாகும்போது அதை அடையாளம் பண்ண கற்றுக்கணும். ஆரம்ப அறிகுறிகளான தோளில், கழுத்தில் இறுக்கம் ஏற்படும், அப்புறம் கைகளை இறுக்கி கொள்வது தான் அடையாளங்கள். அடுத்தபடியாக எப்படி மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். ஒன்று, மன அழுத்தத்துக்கு உள்ள நிகழ்வோ சூழ்நிலையோ தவிர்க்கிறது, ஆனால் பெரும்பாலும் அது முடியாது. ரெண்டு, நம்ம இந்த மன அழுத்தத்திற்கு எப்படி செயல்படுறோங்கிறத மாற்றுவது, இதுதான் நடைமுறைக்கு எளிதாக வரும். மன அழுத்தத்தை கையாள சில குறிப்புகள். நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத வானிலை போன்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அடுத்து, சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு, ஒரு கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம் உணர்வை கொடுக்கும். அப்புறம் மாற்றத்தை ஒரு பாசிட்டிவ் சேலஞ்சாக, ஒரு சவாலாக எடுக்க பழகிக்கோங்க. வேலை இன்டர்வியூ போன்ற மன அழுத்தத்தை கொடுக்க எந்த விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு நல்லபடியாக செயல்படுத்துங்க. மற்றவங்களோட பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமாக முடிக்க பாருங்கள். நம்பிக்கையான நண்பர், குடும்ப உறுப்பினர் இல்லைன்னா கவுன்சிலர், அதாவது ஆலோசகருடன் பேசுங்க. வீட்டிலையும் வேலையிலையும் செய்ய வேண்டியதை சமாளிக்க முடியும் அளவுக்கு குறித்து செய்யவும். அதிகப்படியாக திட்டமிட்டு பண்ணாதீங்க. ரெகுலராக உடல் பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் செய்யுங்க. ரெகுலராக ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு ரெகுலராக ஒழுங்காக தூங்குங்க. தியானம் பண்ணுங்க. மன அழுத்தம் தராத விளையாட்டு, சமூக நிகழ்வுகள் இல்லைன்னா பொழுதுபோக்குகளை கலந்துக்கோங்க. தியானம்னா என்ன? அது ஒரு வழிகாட்டப்பட்ட சிந்தனையோட வடிவம், அதாவது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் கைடட் தாட். தியானத்திலேயே பல வகைகள் உண்டு. தியானத்தினால வரும் நன்மைகள் என்ன? தியானம் நமக்கு நிம்மதி, அமைதி, சமநிலை உணர்வு, நமது உணர்ச்சிகள் மற்றும் உடலை நலம் பெற செய்யும். தியானத்தோட தோற்றம், தியானத்தை பற்றி இந்தியாவில் தான் முதல் முதலாக எழுத்து மூலமாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டது. தியானத்தில் ரெண்டு வகை டெக்னிக்ஸ் இல்லை நுட்பங்கள் உண்டு. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், அதாவது முறையான முறைசாரா நுட்பங்கள். தியானம் செய்யும்போது லூஸ் கம்ஃபர்டபுள் ஆர்கானிக் காட்டனில் ஆடை போட்டால் நல்லது. அதாவது தளர்வான, குறிப்பாக ஆர்கானிக் பருத்தி ஆடை வசதியாக இருக்கும்.
தியானம் செய்யும் இடத்தை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். தியானம் செய்யும் இடம் வசதியாகவும் அமைதியாகவும் இருக்கணும். இந்த இடம் உங்களோட எனர்ஜி சென்டரா இருக்கும், உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது பாசிட்டிவ் அதிர்வுகளை சேகரிக்கும் இடமாக இருக்கும். எப்போ தியானம் செய்யணும்னு பார்க்கலாம். தினசரி நடைமுறையா ஒரே நேரத்துல தியானத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும். காலையில நமக்கு எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாம இருக்கிறதுனால காலையில பண்றது ரொம்ப நல்லது. இனி தியான நிலைகள் அதாவது மெடிடேஷன் பொசிஷனை பார்க்கலாம். பொதுவா தரையில உட்கார்ந்து தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். உடல்ல உள்ள எனர்ஜி நேரா பாயறதுக்கு வசதியா உங்க பின்புறத்தை நேரா ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காரணும். முதல்ல ஃபார்மல் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அதாவது முறையான தியான வகைகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கைடட் மெடிடேஷன் ஆர் வழிகாட்டுதலுடன் கூடிய தியானம். இங்க காட்சிப்படுத்துதல் மனத்திரையில் நிம்மதி தரும் இடத்தை நிலைநிறுத்தி செய்யும் தியானம். அடுத்து மந்திர தியானத்துல ஒரு எளிய சொல் அல்லது சொல் தொடரை கூறி ஆழ்ந்த அமைதியான நிலையை அடைய செய்யும் தியானம். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அதாவது நினைவாற்றல் தியானம். தற்போதைய தருணத்துல வாழ்வதை ஏத்துக்கிட்டு சுவாச ஓட்டத்தில் கவனத்தை செலுத்தும் தியானம் இது. அடுத்தது தாய்ச்சி ஒரு விதமான அழகான உடற்பயிற்சி மற்றும் சுவாசத்தை உள்ளடக்கிய தியான முறை. அடுத்து யோகா உடலையும் மனதையும் உள்ளடக்கியது, மிகவும் நெகிழ்வான உடலையும் அமைதியான மனதையும் உள்ளடக்கிய தியான முறை. அடுத்து இன்ஃபார்மல் தியான வகைகளை பார்க்கலாம். முதல்ல வாக்கிங் இல்லைன்னா நடைப்பயிற்சி, இயற்கையை உணரும் ஒரு நிதானமான நடை, நம்ம உடல்ல கவனம் செலுத்துற வகையில இந்த தியானம் இருக்கும். அடுத்து மியூசிக் இல்லை இசை, உங்களுக்கு பிடிச்ச நிம்மதி தரும் இசையில் கவனத்தை காட்டி மனசை ரிலாக்ஸ் செஞ்சு மன அழுத்தத்தை போக்கும் முறை தான் இது. அடுத்து பிரேயிங் இல்லை பிரார்த்தனை, பிரார்த்தனையில் உங்க மனசு கவனம் செலுத்தி குரலை கொடுத்து அல்லது அமைதியா செய்யலாம். அடுத்து கேசிங் மெடிடேஷன், ஒரு படிக தியான பந்தை பார்த்து மனசை நிதானப்படுத்தும் முறை, சுவாசத்தையும் குறைக்குது. அடுத்து கேண்டில் மெடிடேஷன் இல்லைன்னா மெழுகுவத்தி தியானம், ஒரு சுடரில் கவனம் செலுத்தி உங்க மனசை தெளிவுபடுத்தி மன அழுத்தத்தை நழுவ செய்யும் முறை தான் இது. நீங்க மன அழுத்தம் பத்தியும் தியான வகைகள் பத்தியும் பார்த்து உங்களுக்கு ஏத்த தியான வகையை தேர்ந்தெடுக்க இந்த பதிவு உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.